அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த ஆண்டோர் அவையில் பேசுகின்ற தகுதி எனக்கு இல்லை என்பதனை நன்கு உணர்ந்தவன். ஏனென்றால் இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு தோழரும் அனைத்து நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டங்களை நன்கு தெரிந்தவர்கள், எப்படி மக்கள் அவதி உறுகிறார்கள் என்பதையும் நன்கு தெரிந்தவர்கள். நான் இப்பொழுது அரசியல் பேச முடியாது, அதுவல்ல நோக்கம். என்னுடைய நோக்கம் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் திரு டிகேஆர் அவர்கள் ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லியது போல், நம்மளுடைய தோழர் சீதாராமன் எச்சூரி அவர்களுடைய பேச்சை ஒரு வார்த்தை கூட விடாமல் என்னுடைய கையாலேயே இந்த கடந்த 3 வருடங்களில் நான் எழுதியிருக்கிறேன். டிகேஆர் அவர்கள் எப்பொழுதும் ரொம்ப பெரிய மனசு. அவர் சொல்லிவிட்டார், அதற்கு ஒரு என்னை பெருமைப்படுத்தும் விதமாக நான் என்ன செய்வனோ செய்தனோ அதை சொல்லிவிட்டார். அதற்கு இந்த மொழிபெயர்ப்பிலேயே ஒரு எவிடன்ஸ் சாட்சியம் இருக்கிறது. பக்கம் 109 இந்த புத்தகத்தினுடைய பக்கம் 109 நான் கேட்கிறேன் சந்தேகத்தை, ஏ நவநீத கிருஷ்ணன், ஜும்லா நிமிஸ் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம திரு எச்சூரி அவர்கள் என்ன சொல்றாங்க, இட் இஸ் நாட் எக்கனாமிக்ஸ் பட் இஸ் ஜும்லானாமிக்ஸ் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஸோ இந்த ஜும்லானாமிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் என்னால் புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன எழுதிக்கிட்டே பதிவு பண்ணிக்கிட்டே வர்றதுனால அதுக்கோட அர்த்தம் என்னன்னு தெரியல. நான் உடனே எழுந்திருச்சு இன்ட்ரோட் பண்ணி நிறுத்தி, ஐ ஆம் அன்ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மென் பை ஜும்லானிக்ஸ் அப்படின்னு நான் கேட்டேன். அது அந்த அவை குறிப்பில் இடம்பெற்று இந்த மொழிபெயர்ப்பிலும் இது இடம் பெற்றிருக்கிறது. எனக்கு நானே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கிடையில் நான் என்னை இந்த மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற விவரத்தை, இந்த தகவலை மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னிடம் கூறிய பொழுது, நான் எனக்கு அவ்வளவு அரசியல் தெரியாதுமா, என்னால் உங்களுக்கு சிரமம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லை நவனிதன், நான் எழுதி தர்றேன், கொஞ்ச நாளையில் கற்றுக்கலாம். இல்லைம்மா, சில சமயங்களில் அங்கே சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது என்னால் நான் சரியாக உங்களுடைய உணர்வுகளை நான் பிரதிபலிக்க முடியாமல் போய்விடும் அப்படின்னு நான் சொன்னபோது, பரவாயில்லை என்று முதலில் குறிப்பிட்ட பெயர் திரு சீதாராமன் யெச்சூரி அவர்கள். அவர்களிடம் நீ கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்ன. நான் வந்து நம்மளுடைய கொள்கைக்கு நம்மளுடைய கட்சிக்கு மாறாக நான் ஏதாவது தவறாக பேசிட போறணும்னு பயப்படுறேம்மான்னு நான் சொன்னேன். பரவாயில்லை நவனிதம், நீ வேணும்னே தப்பு பண்ண மாட்டே, நீ மற்ற தலைவர்களை எல்லாம் கேட்டுக்க அப்படின்னு சொன்ன பொழுது, இந்த எதிர்கட்சி தலைவர்கள் பெயரில் முதலில் குறிப்பிட்ட பெயர் திரு சீதாராமன் யெச்சூரி. நான் வந்து இதை நான் பதிவு பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ இன்னைக்கு கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் நம்ம டிகேஆர் ரங்கராஜன்கிட்ட போய் ஐயாட்ட போய் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன எப்படி சொன்னால் அது சரியாக இருக்கும்னா, அவர் கட்சியில் இருக்கிறது, அவர் கொள்கை வேறு கம்யூனிஸ்டும் எல்லாம் சொல்கிறது, பிஜேபியை கடுமையாக இருக்கிறது, இதெல்லாம் அவருடைய நிலை, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் என்னோட கட்சியில் நான் சொல்கிற போது என்ன மாதிரி சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற போது, திரு டிகேஆர் ஐயா அவர்கள், நவனிதம் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், இது உங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு மாறுபட்டதாக அமைந்துவிடாது என்று என்னை திருத்துவார்கள். நான் இதனை சொல்கிறதுக்கு காரணம் அவங்களை போயிடுவதற்காக அல்ல, நான் ஒரு லார்ஜர் கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ், எனக்கு பாலிடிக்ஸ் புதுசு, நான் தெரியாமல் எதையும் சொல்லி என்ன நம்பி இருக்கின்ற தலைவர்களை நான் கௌரவத்தை குறைச்சிடக்கூடாதுங்கிறது தான். இப்போ அண்மையில் நம்மளுடைய சகோதரி கனிமொழி அவர்கள், நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள், நான் கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையுமே கேட்டுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன், நானாகவே பேசிடல, அது ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை.
எனக்கே பிடிக்காத விஷயத்தை கூட நான் சகோதரி கனிமொழிகிட்ட கேட்டிருக்கேன். பல விஷயங்களை நம்ம சுதர்சன் ஆட்சி பண்ண போய் குறுக்கால போய் கேட்டு எழுதி வாங்கிட்டு வருவேன். எல்லார்கிட்டையும் கேட்டு எது நியாயம்னு படுதோ என்னோட கருத்துக்கு சொல்கிறேன். எனக்கு முதல்ல இந்த மொழிபெயர்த்த திரு திருமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் ரொம்ப ஆனஸ்ட் டிரான்ஸ்லேஷன், இதை நல்ல அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல சரியாக மொழிபெயர்க்கலாங்கிற ஒரு ஐயப்பாடு வருகிறதோ அப்பொழுது அந்த ஆங்கிலத்தினுடைய வார்த்தைகளை அல்லது சொற்றொடரை இதில் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கிறார் நடத்துக்குறிகளில். அது ஒரு நல்ல ஆனஸ்ட் பாலிசி. இல்லை நான் மொழிபெயர்க்கிறது தான் சரின்னு சொல்லாமல் மொழிபெயர்த்து அந்த முக்கியமான ஃப்ரேசஸையும் வேர்ட்ஸையும் அப்படியே எடுத்து இதில் போட்டிருக்கிறார். அதில் ஜிம்லா மிக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் வருது. ஏன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் இந்துஸ்தான் டைம்ஸில் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நான் தொடர்ந்து படிக்கிறதுனா இந்துஸ்தான் டைம்ஸ் டெல்லி போனால் கட்டாயமாக வாங்கி சென்ட்ரல் பேஜை வாங்கி பார்த்து பிரட்டி பார்த்து அதில் நம்ம சார் எழுதுனது எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்து டிக்ஷனரியோடு உட்காந்து படித்து அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு தான் மற்ற வேலையை நான் பார்ப்பேன். ஏன்னா இந்த அரசியலில் எப்படி காந்தின்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறது நம்ம முடியலன்னு பின்னால் பின் சந்ததியினர்கள் கூறி வருவார்களோ அதுபோன்று இந்த அரசியலில் இந்திய அரசியலில் நம்ப முடியாத ஒரு கற்பனை பாத்திரம் தான் நம்மளுடைய சீதாராம் யெச்சூரி. அவர் ஒரு உண்மையாக முழுமையாக இன்னசென்ட்டாக இருக்கார். ஒரு குழந்தை மாதிரி நல்ல மனசோட வித்தவுட் எனி அடல்ட் பேச்சும் வித்தவுட் எனி பொல்யூஷன் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. தெரிந்த நீரோடையாக இருக்கிறாரு. அவருடைய வியூஸில் எந்த பயாஸுமே கிடையாது. அவர் இவர்களை சப்போர்ட் பண்ணணும் இல்லை அந்த குரூப்பை சப்போர்ட் பண்ணணும் இல்லை இந்த பாலிசியை சப்போர்ட் பண்ணணுங்கிறது அவருடைய பேச்சில் இல்லை. அவருடைய பேச்சில் இருக்க ஒரே நோக்கம் ஏழைகளை இந்தியர்களை பிளவுபடுத்தாமல் ஒற்றுமையாக அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளும் ஒவ்வொரு அரசாங்கமும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவருடைய அத்துணை பேச்சுகளும் அமைந்துள்ளது. அவரிடம் இன்னும் ஆங்கில சொற்றொடர்கள் ரொம்ப அருமையாக அவர் பயன்படுத்துகிறார். நான் இந்த போஸ்ட் ட்ரூத் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி நான் போய் மறுபடியும் அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு சொல்றேன்னா கற்றலில் கேட்டல் நன்று அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் எல்லாரும் தலைவர்களும் பேசுகிற போது உன்னிப்பாக எல்லாரும் கவனிப்பாங்க. ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் பேசுகின்ற பொழுது அவையில் ஒரு சின்ன குண்டூசி விழுந்தால் கூட அது சத்தம் கேட்கும். அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஞான பழமாக இருக்கிறார் அவர். அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. அவர் சொல்லுகின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலன்னா பின்னாடி நமக்கு தான் கஷ்டம் தான். நான் இப்போ எனக்கு இதை நான் இந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பி வச்ச அந்த பாரதி பொறிப்பதற்கு நன்றி. இந்த 109வது பக்கத்தில் என் பேர் நான் ஜிம்னாமிக்ஸ்னால் என்னன்னு நான் கேட்டதை அதுக்கு அவர் பதிலும் கொடுத்துருக்கிறார். அவர் கொடுத்துருக்கிற பதிலையும் நான் படிச்சிடறேன். சீதாராம் யெச்சூரி, ஜிம்லாஸ் என்றால் தேர்தல் வாக்குறுதிகள், அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற தேவையில்லை. இவ்வாறு இதில் உள்ள பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேர்தல் வாக்குறுதிகளாகவே நான் பார்க்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு முறையும் எலெக்ஷனில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அது இத்தனை என்ஃபோர்ஸ் எனி கோர்ட் ஆஃப் லா இல்லை வேறு எந்த போராட்டத்தையும் பண்ணிட்டுருக்கணும். இல்லை போய் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களா நீங்கள் யூஆர் கவுண்ட் என்ஃபோர்ஸ்னு சொல்ல முடியாது. அது சும்மா சொல்கிறது அது அதுதான் ஜிம்லா மிக்ஸ்னு அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இட் இஸ் நாட் எக்கனாமிக்ஸ், இட் இஸ் ஜிம்லா மிக்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இதை நான் புரியலங்கிறத நான் எழுந்து கேட்டதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இப்போ அப்போ கூட மற்றவங்க கேட்டாங்க இதை நீ தனியாக கேட்டுக்கலாமே ஏன் இப்படி கேட்குறேன்னு. நாங்கள் அது அழகல்ல நம்ம நேர்மையாக நடந்துக்கணும். தெரியலங்கிறது அப்பயே கேட்காம எனக்கு அடுத்து அவரோட பேச்சை ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் நான் உடனே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் எனக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினராக போனதுனால என்னுடைய தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டதாக நான் நினைக்கிறேன். இந்த தொழிலில் எப்படி முன்னுக்கு வரணும், அதில் எத்திக்ஸ் எப்படி நான் ஃபாலோ பண்ணணும், மொராலிட்டி எப்படி ஃபாலோ பண்ணணும், இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் எவிடன்ஸ்
அண்ட் லீகல் ப்ரொவிஷன்ஸ் தரவா இருக்கணும். இதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த அரசியலுக்கு போனதுனால எனக்கு இந்த தொழிலில் ஏற்பட்ட முன்னேற்றம் தொய்வடைந்ததாக நான் கருதினேன். ஆனால் என்னுடைய மனதை மாற்றிக்கொண்டேன். ஏனென்றால் நம்மளுடைய சீதாராம் நெச்சரி போன்றவர்கள் இந்த நாட்டினுடைய மக்களின் நலனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார்கள். எனக்கு மூன்றாவது முறையாக அவர்கள் மறுபடியும் தேர்வு பெற்று விடுவார்கள் என்றுதான் நானெல்லாம் நம்பியிருந்தேன். ஆனால் அது முடியாமல் போய்விட்டது. அது கூட அவருக்கு சாமர்த்தியம் இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். மற்ற எல்லா அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் போல் அவர் சாமர்த்தியம் இல்லாமல் மூன்றாம் முறையாக அவர் தேர்வு செய்யாமல் விடப்பட்டு விட்டது. ஆனால் அவர் மீண்டும் வர வேண்டும். இப்போ என் போன்றவர்களுக்கு நான் அவர் இல்லாத அவையில் போகின்ற பொழுது சிறிது கூச்சப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். நன்கு இந்த தமிழக சாரி இந்திய அரசியலை நன்கு புரிந்த, பொருளாதாரத்தை நன்கு புரிந்த ஒரு மாமேதை எச்சரிக்கை மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அது நமது நேசத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியாகவே நான் கருதுகிறேன். நான் நீண்ட நேரம் உரையாற்ற விரும்பவில்லை. அநேகமாக என்னுடைய பாராளுமன்றத்தை பற்றிய பேச்சு திரு டி கே ரங்கராஜன் ஐயாவை கலந்து கொள்ளாமல் பேசிய பேச்சு இதுவாக தான் இருக்கும். நான் என்னை நம்பாமல் நான் அவருடன் எழுதி வாங்கிக் கொள்வேன். என்ன வார்த்தை போட்டால் சரியா இருக்கும், என்ன அப்ரோப்ரியேட்டாக பேசணுங்கிறதுக்காகவும் சரியான நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காகவும் அவரு ஒரு நல்ல ஆசானாக இருந்து நீ பொறுமையாக எழுதி கொடுப்பார். நோடிதும் இதான் இதை இதை எழுது, இதை படிச்சுக்க, இந்த மாதிரி நீ பேசணும்னு சொல்லி சொல்லுவார். நான் அவர் அட்டாக் பண்ணுறது கூட அவர் எழுதி கொடுத்துருவார். நானே இந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஒரு நல்ல பெரிய மனசு, ஒரு நல்ல கல்ச்சர், அது அடுத்த தலைமுறையை கற்றுக்க வைக்கணுங்கிற ஒரு நல்ல பண்பாடு அவர் டீச்சர் ஐயாட்ட இருக்குது. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் சொன்ன நான் வந்துடுறேன் சாரி, எனக்கு ஒன்றும் இல்லையா ஐயான் தான் நான் அவரை கூப்பிட வழக்கம். அவருக்கு இட்டிலே கட்டளை நிறைவேற்றி இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய இயக்குனர் ராஜுமுருகன், நம்மளுடைய தோழர் பன்னியரசு மற்றும் பெரியவர்கள்லாம் ரொம்ப அருமையான கருத்துக்களை இங்கே சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் நேரடியாக அரசியல் பேசலைங்கிறதுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் எனக்கு வந்து திரு சீதாராம நெச்சூரி ஒரு கம்ப்ளீட் மேன். அவர் ஒரு முழுமையான மனிதர், நல்ல அறிவாளி, ஒரு மனிதாபிமானி, ஒரு நல்ல அரசியல்வாதி. அவர் இன்றைக்கும் அவர் அரகண்ட நடந்து நான் பார்த்துக்கிட்டதே இல்லை. நான் பல முறை அவர்கிட்ட தமிழில் தான் பேசியிருக்கேன், தமிழில் தான் அவரும் பதில் சொல்வார். அவர் சென்னைக்காரங்கிற உணர்வு தான் எனக்கும் இருக்குது. நம்ம அவர்கிட்ட போய் மெனக்கெட்டு தப்பு தவறாக இங்கிலீஷில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தமிழில் சொன்னாலும் தமிழை புரிஞ்சுட்டு பதில் சொல்வார். எனக்கு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனவே நான் நிச்சயமாக இவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் அதுவும் நம்முடைய சகோதரி கனிமொழி, சீதாராம் நெச்சூரி, டி கே ஆர், சுதர்சன் வாச்சியப்பன், இன்னும் இது மாதிரி பெரிய தலைவர்கள் அவையில் நான் இருந்து பேசினதில்லை. இந்த வாய்ப்பு கொடுத்த மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய திரு டி கே ரங்கராஜன் ஐயாவுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.